This is the Putranoi Sigachi Specialist Cancer Surgeon, Apollo Hospitals, Chennai. We are talking about an 50 device of a Bangladeshi patient, Mr. Abdullah. He has a very nice football and a Putranoi cutty. He has a nice cartilage and a tumor, chondrosarcoma. He has suffered the tumor almost 1 year. He has already operated in Bangladesh and he has a tumor. So இவருக்கு வந்து வரும்போது வந்து ரொம்ப மோசமான ஸ்டேட்ல வந்திருக்காரு இந்த கட்டி வந்து கழுத்துக்குள்ள போயிருக்கு நெஞ்சுக்குள்ள போயிருக்கு ஹார்ட் மேல பிரஸ் ஆயிருக்கு லங் மேல பிரஸ் ஆயிருக்கு மூச்சு வாங்குறது இதயத்துக்கு வலி இருக்கு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி ஷாக்டா ஷேட்டர்ட் ஸ்டேட்ல வந்தாரு இவருக்கு வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு எல்லா டீம் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் வந்து அஞ்சு பேர் உட்காந்து பார்த்துட்டு அபார்ட் ஃப்ரம் மீ டாக்டர் ராஜராஜன் வந்து வாஸ்குலர் சர்ஜன் டாக்டர் யூசப் இப்போ இன்றைக்கி இல்லை அவர் கார்டியாக் சர்ஜன் டாக்டர் சப்பாக் ரமேஷ் வந்து சீனியர் பிளாஸ்டிக் சர்ஜன் அண்ட் டாக்டர் அருண் கண்ணன் வந்து ஆர்த்தோபெடிக் சர்ஜன் எல்லாம் சேர்ந்து வந்து ஆப்ரேஷன் பண்ணோம் இது ஒரு வந்து 25th of February 2022 பண்ண ஆப்ரேஷன் 14 hours சர்ஜரி பண்ணியிருக்கோம் இவருக்கு வந்து விடியகாலிலேருந்து நைட் வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இவரை வந்து வெளியே கொண்டு வந்துட்டு ஒரு பாட்டில் பிளட் கூட தேவைப்படாமல் நம்ம ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அது ஒரு மிரக்கிள் பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேர்ஃபுல் பிளானிங் அண்ட் காட்ஸ் கிரேஸ் அது சொல்லலாம் டீம் வந்து சூப்பர்பாக இருக்குது பேஷண்ட்டும் வந்து ஒத்துக்கிட்டார் இந்த மாதிரி ஆப்ரேஷன் இவன் தான் ரிஸ்க் இருக்குன்னு சொல்லும் போது இது தான் இந்தியாவில் ஒன் ஆஃப் த ஃபியூ பிளேஸ் இந்த மாதிரி ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறது வாய்ப்பு இருக்குது முன்னாடியும் பண்ணியிருக்கோம் இன்ஃபேக்ட் வந்து நம்ம இதோட காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன் லாஸ்டிங் ஈவன் மோர் தென் 16-18 hours பண்ணியிருக்கோம் பேஷண்ட் வெளியே கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறோம் அதனால தான் நாங்கள் இறங்குறோம் பேஷண்ட் நல்லா ஆகிட்டு இப்போ ரேடியேஷன் தெரப்பி எடுத்துகிட்ருக்காரு நல்லா சாப்பிட்றாரு ரொம்ப வந்து பாசிட்டிவாக இருக்கார் ஏன்னா வந்து வியாதி போயிடுச்சு நல்லா மூச்சு எடுக்க முடியுது நல்லா சாப்பிட முடியுது இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அடையாளம் கிடையாது இவருக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் ஒரு புற்றுநோயிலேருந்து வெளியே வந்த பேஷண்ட் மாதிரி தெரில அவர் ஸோ நல்ல ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி ஒரு ஃபீல் குட் ஸ்டோரி அண்ட் ஹோப்ஃபுல்லி வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்க சின்ன ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன ஊரில் எங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத ஊர்லெல்லாம் நம்மக்கிட்ட வந்துட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்க டாக்டர் ரமேஷ் வந்து அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி கொஞ்சம் பேசுவாங்க அவர் சொன்ன மாதிரிங்க இது வந்து ரொட்டீன் ஆப்ரேஷன் இல்லை ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை பண்ண முடியும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அன்னிட்டு ஒன்று இருக்குது இந்த சர்ஜரிக்கு அது எங்களுக்கு அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் ஒரு வாய்ப்பு இந்த ஆப்ரேஷன்ஸ் எவ்வளோ படித்து எவ்வளோ ட்ரைனிங் ஆனாலும் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் எங்களால் இந்த ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ண முடியுது வித் எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து எலும்பில் வர புற்றுநோய் சதையில் வந்து ஒரு காரணம் கிடையாது இது வந்து நம்மளை தலையெழுத்துன்னு சொல்லலாம் அதாவது பேட் லக்னு சொல்லலாம் ஸோ புற்றுநோய் நம்மளுக்கு வந்து ஆல்கோஹால் லைஃப் ஸ்டைல் வந்து வேறு மாதிரி கேன்சர் யூஸ்வலி குடலோட கேன்சரு நம்மளுக்கு வந்து தொண்டையோட கேன்சரு வயிற்றோட கேன்சரில் வரும் கணையத்தோட கேன்சர் பட் இதுக்கு வந்து ஸ்மோக்கிங் காரணம் கிடையாது நம்மளுக்கு வந்து புகையில காரணம் கிடையாது ஆல்கோஹாலும் காரணம் கிடையாது ஒன்லி 50% கேன்சர்ஸ் வந்து காஸ் தெரியுது நம்மளுக்கு நிறையா 50% கேன்சர்ஸ்க்கு வந்து நம்மளோட பேட் லக்னு சொல்லலாம் நிறையா பொல்யூஷன் இருக்குது நிறையா பெஸ்டிசைட் இன்செக்டிசைட்ஸு கெமிக்கல்ஸ் வந்து எல்லா ஃபுட்டில் இருக்குது எல்லாமே அல்ட்ரா ஹை ப்ராசஸ் ஃபுட் யூஹெச்பின்னு சொல்லுவோம் நிறையா ப்ராசஸ் ஃபுட் சிப்ஸ் எடுத்திங்கன்னா எந்த இருந்தாலும் நல்லா ப்ராசஸிங் பண்ணியிருக்கோம் அந்த ப்ராசஸிங் கெமிக்கல்ஸ் வந்து சில பேரோட பாடி வந்து அட்வர்ஸாக ரியாக்ட் ஆகுது நிறைய 100 பேர் சாப்பிட்டாங்கன்னா மேபி ஒருத்தர் தான் வருது பட் அவங்களுக்கு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு வருது காஸ்ட் வந்து வேரி ஸோ நம்மளால் சொல்ல முடியும் டெஃபினெட்லி வந்து லட்சக்கணக்கில் போவோம் பட் நான் சொன்ன மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் மூலமாக வந்து நிறைய ஹெல்ப் ஆயிருக்கு இந்த பேஷண்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 25% வந்து அவர் பில் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் அந்த அமௌண்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து வெளியில் சாப்பிட்றதுக்கும் இல்லை ரேடியேஷன் தெரப்பிங்க எல்லாத்துக்கும் யூஸ் ஆயிருக்கு ஸோ காஸ்ட் வந்து ப்ரொபோர்ஷனல் டு குவாலிட்டி ஆல்சோ இவ்வந்த ஒரு காஸ்ட் இருக்குன்னா அதுக்கு வந்து குவாலிட்டி வந்து பயங்கரமாக இருக்கும் செகண்ட் வந்து கார்ப்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டினாலே நம்மளுக்கு நிறையா வந்து பேஷண்ட்க்கு ஹெல்ப் ஆகுது ஸோ நம்மளுக்கு வந்து கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் போனால் நம்மளால் பண்ண முடியாது ஆப்ரேஷனு ரொம்ப செலவு இருக்கும் நம்ம ஜிஹெச் போவோம் அப்படின்னு சொல்ல முடியாது இங்கே ஷார்ட்டர் வெயிட்டிங் டைமில் அண்ட் ஈஸியர் ஆக்சஸ் டு டாக்டர்ஸில் அந்த பெட்டர் குவாலிட்டி கிடைக்குது நம்மளுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இவர் வந்து பங்களாதேஷில் வந்தனால இவருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது பட் நிறையா பேருக்கு வந்து இன்சூரன்ஸில் பண்ண முடியுது ரேடியேஷன் வந்து 5 வாரங்க ஒரு 3 வாரம் முடிச்சிருக்காரு இன்னும் 2 வாரம் ரேடியேஷன் முடிச்சுட்டு அப்போ ஊருக்கு போயிடுவார் அப்போ ஜஸ்ட்டு செக்அப்பில் இருக்கணும் வாய்ப்பு எப்போவுமே இருக்கும் பட் ரொம்ப கம்மி ஒன் வந்து சர்ஜரி நல்லா பண்ணனால ரெண்டாவது வந்து நம்ம வந்து ரேடியேஷன் கொடுத்தனால இந்த சான்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் ஆகிடும் பட் நம்ம ரெகுலர் செக்அப்பில் இருந்தால் தான் நம்மளால் வந்து எதுனா வந்தால் கூட சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு அதை திருப்பி ட்ரீட் பண்ணணும் அதை ட்ரீட் பண்ணி பண்ணலாம் வாய்ப்பு எப்போவுமே இருக்குங்க பட் ரொம்ப கம்மி மேபி வந்து ஃபியூ பர்சன்டேஜ் 5% கீழே இருக்குன்னு சொல்லலாம் நான் டாக்டர் ராஜராஜன் வெங்கடேஷன் ரத்தக்குழாய் ஸ்பெஷலிஸ்ட்டு
இந்த மாதிரி ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டியூமர், நெஞ்சு வால்ல சுவர்லேருந்து வர்றது, மற்ற கழுத்துக்கு இன்வால்வ் ஆகுறது, இருதயத்தையும் ரத்த குழாய்களை அழுத்திட்டு இருக்குது. எந்த ஒரு புற்றுநோய்க்கும் எந்த ஒரு கட்டியும் அது வளரும் போது பக்கத்தில் இருக்கிற மெயின் ஸ்ட்ரக்சர் இரத்த குழாய்கள் தான். ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த இரத்த குழாயை வந்து எப்படி எடுக்கணும், இல்லை அதை ப்ரிசர்வ் பண்ணணுமா, எந்த அளவுக்கு வந்து அது இன்வால்வ் ஆகிருக்கு, எவ்வளோ காம்ப்ளெக்ஸ்ன்றது வந்து சுற்றி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு துல்லியமாக பிளான் பண்ணுறது, ப்ளஸ் இருக்கிற டீம் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் டீம், அவர் ஆறு குழு சேர்ந்தவர் வந்து டாக்டர் அஜித் பாய், அவர் வந்து எல்லோரும் இன்வால்வ் பண்ணி இந்த டியூமரை வந்து அவ்வளோ துல்லியமாக, அவ்வளோ வித்தவுட் ஒரு பிளட் ரொம்பலாம் பிளட் லாஸ் ஆகாமல் பேஷண்ட்டை வந்து எவ்வளோ குயிக்காக ரெக்கவர் பண்ணி, நாங்கள் எல்லாத்துக்குமே பிளானிங் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கு ஒரு டீமும் இருக்கணும், அதுக்கு எக்ஸ்பர்ட் இருக்கணும். ஸோ டியூமரை வந்து எடுக்கணும்னா சுற்றி இருக்கிறத வந்து நம்ம டியூமர் இல்லாத நார்மல் டிஷ்யூ சேர்த்து எடுத்தால் தான் திரும்ப வராமல் இருக்கும். ஸோ இந்த டியூமர் பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷன் தான் ஒரே வாய்ப்பு, ஏன்னா கீமோதெரப்பி கொடுத்தாலும் அது வந்து அந்த சென்சிட்டிவிட்டி இல்லை. ஸோ சர்ஜரி வாஸ் த ஒன்லி ஆப்ஷன். அதனால் அதை மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பேஷண்ட் நல்லா ரெக்கவர் ஆகிட்டு இப்போ வந்து நல்லா சாப்பிட்றாரு, நல்லா நடக்கிறாரு, இப்போது கீமோ ரேடியோ தெரப்பியில் இருக்கார். எல்லா ட்ரீட்மெண்ட் சைட் எஃபெக்ட் இருக்கும், பட் ரேடியேஷனால் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் சைட் எஃபெக்ட் வந்து எதுவுமே கிடையாது. கொஞ்சம் வந்து நம்ம ரேடியேஷன் எக்ஸ்ரே ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ரே தான், ஒன்லி திங் வந்து எக்ஸ்ரே வந்து ஒரு வாட்டி போய் எடுக்கிறோம், இதே வந்து 25 ரிப்பீட் பண்ணுறோம் கொஞ்சம் ஹையர் டோஸில். ஸோ எப்போவுமே ரேடியேஷன் கொடுக்கும்போது ஒரு கொலாட்ரலன் இருக்கும், கொலாட்ரலன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நார்மல் டிஷ்யூ கொஞ்சம் பாதிக்கப்படும், ஏன்னா டியூமர் இருக்கிற இடத்த மட்டும் கொடுத்தோம்னா அப்புறம் வந்து அது வெளியே அதுக்கு வெளியில் ஜியோகிராஃபிக் மிஸ்ன்னு சொல்லுவோம், அது வெளியே வரலாம். ஸோ கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து சுவாச நலி இல்லைனா வந்து சாப்பிட்ற குடல் ஹார்ட்டுக்கு கொஞ்சம் ரேடியேஷன் டோஸ் போவோம், பட் ப்ராப்பர் ரேடியேஷன் கொடுத்தனால அந்த டோஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ லாங் டேர்ம் சைட் எஃபெக்ட்ஸ் அதாவது வந்து ஒரு நோயாளி மாதிரி பாதிக்கிட்டு வராது. தேங்க்யூ.